இங்க யார் வரான்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 6 வ்ளாகு. இன்னைக்கு வந்து லாஸ்ட் லக்ஷ்மி பூஜை, 3 நாள் துர்கை முடிஞ்சாச்சு, இன்னைக்கு வந்து 3வது நாள் லக்ஷ்மி பூஜை வந்து இன்னைக்கு டே 6. இன்னும் 3 நாள் தான் இருக்குது, நவராத்திரி முடிய போதுன்னு நினச்சாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா டேஸும் இப்போ வரைக்குமே வந்து ஒரு நாள் கூட ஒரு ஃப்ரீயானு இல்லை, பயங்கர பிஸியாக தான் போயிட்டுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து ஃப்ளாட்ஸ் அப்படின்றதுனால அங்கே வந்து ஒரு கெட் டுகெதர்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம், அந்த டைமில் வருவாங்க. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுற அன்றைக்கி அப்படி ரொம்ப ஸ்கெட்யூல்டாக போவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே யாராவது வந்துகிட்டே இருக்காங்க, டெய்லி ஒரு கன்னியாகுமரி பொண்ணு வரா. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ரொம்ப நல்லா போகுது இந்த நவராத்திரி, ரொம்ப பிஸியாகவும் போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிஸியான அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு என்னால் பூஜைலாம் ஷூட் பண்ண முடியல, காலையில் வெளியே ஒரு கொலு விசிட்காக வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு திருப்பியும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் வந்தாங்க, வந்து கொஞ்சம் நேரத்திலே ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் வந்தாங்க, அவங்க கிளம்பினோடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் எங்கள் ஃப்ளாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு கெட் டுகெதர் மாதிரி. நல்ல வேலை நேற்று வந்து கேட்டரிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஃபங்க்ஷன் காலையில் வந்து போயிட்டு கொலு விசிட் போயிட்டு வந்துட்டு நம்மளே வந்து எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அப்புறமா தான் எனக்கு வந்து தோணுச்சு, வந்துட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம வந்து எல்லாம் செய்ய முடியாது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டரிங்கில் ஆர்டர் போடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணது வந்து ரொம்ப ஒரு நல்லதாக அமைஞ்சிடுச்சு. ஏன்னா நேற்று கொஞ்சம் இந்த வேலையிலேயே பிஸியாக இருந்துச்சு, அந்த டிஃபன் வேலையும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படியே பொத்துன்னு விழுந்திருப்போம். அந்த அளவுக்கு நானும் என்னோட மாமியார் ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். சரி ஓகே, இன்னைக்கு பிளாக் பார்க்கலாம். இன்றைக்கும் வந்து ஒரு அன்பிளான்டு தான், யார் வருவாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்ன நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, கிஃப்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கணும். எப்பயுமே வந்து நம்ம கிஃப்ட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மிந்திரும் எப்பவுமே வந்து இருக்கும். ஏன்னா அப்படியே எல்லாரும் சில பேர் வருவாங்க, சில பேர் மிஸ் ஆகிடுவாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரதுனால எனக்கு தெரியல இங்கே வந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு. ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான்னு அப்படி தான் நாங்கள் வாங்கினோம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் போய் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு 20 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் இருக்குது, 3 நாள் இருக்குது, யார் வேணால் வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ அது பிளான் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான ஒரு காட்டன் சாரீ இது. இது வந்து எங்கள் ஃப்ளாட்ஸ்லேயே எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, அங்கே தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா வேர்க்குது, ஃபேன் போட்டு பேச முடியாததுனால. ஸோ அதனால் இன்றைக்கி தலையெல்லாம் பின்னலை. நான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டேன்னா இன்னைக்கு வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கி தொடச்சி, இதுவே டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. இனிமேதான் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு வ்ளாக் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க டே 6 நவராத்திரி வ்ளாக் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 டேஸ் ஆகிடுச்சு. சாரியிலேயே வந்து அந்த டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது வந்து இனிஷியலாக ஒரு 1-2 நாள் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து சாரியெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு பூஜா அந்த மாதிரி அக்கேஷன் டைமில் தான் வந்து போடுவோம். இந்த மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாரியில் இருக்கிறது எனக்கு இப்போது இந்த நவராத்திரிக்கு தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்க முடியாது. அண்ட் வர்றவங்களை வந்து வெல்கம் பண்ணுறப்ப நம்ம வந்து நைட்டிலேயோ இல்லை மற்ற ட்ரெஸ்லேயோ இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ ஏன்னா அவங்க சாரியில் வர்றப்போ நம்ம மட்டும் சுடிதார் நைட்டிலாம் போட்டுருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சாரியை காலையில் கட்டினா நைட் வரைக்கும் அதை அப்படியே வேர் பண்ணிக்கிறது. இப்போ வந்து கொஞ்சம் பழகிடுச்சு, இருந்தாலுமே இந்த வெயில் இருக்கு பாருங்கள், இந்த வெயிலில் அந்த சாரி கட்டவே முடியல. பட் நமக்கு அந்த ஒரு சாரி கட்டிட்டு அந்த ட்ரெடிஷ்னலாக இருந்தால் அந்த ஒரு வைப்ஸே வேறு தான், நான் அது ஒரு ஃபீல் நமக்கு வந்து நல்லா இருக்காது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சென்சார் தியாஸ்லாம் நான் வச்சுருக்கேன். இது சில பேர் கேட்டிங்க எங்கே வாங்கினீங்கன்ட்டு, மீஷோவில் தான் வாங்கினேன். இது உங்களுக்கு ஷாப்ஸ்லையுமே இப்போ நிறைய வந்து கிடைக்குது. செட்டியார் செட்டிச்சு கடை வச்சுருந்தேன்னு சொன்னால எல்லோரும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குண்ணா. ஆ, கடவுட்கது இன்னொரு ஹஸ்பண்டோட கசனும் அவங்க ஒய்ஃபை தான் மதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு செட்டு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து முன்னாடி நாள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கெட் டுகெதரில் எல்லோரும் வந்திருப்பாங்க.
அவங்க வந்து கொடுத்த செட்டை நெக்ஸ்ட் நாள் என்ன பண்ணேன்னா குளிச்சுட்டு சுவாமிக்கிட்ட வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் அப்படியே இந்த லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் பூஜை பண்ணி தீபாரதனை காட்டினேன். இது வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மலை செட்டு, அதாவது இந்த ஹனுமார் வந்து சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு வருவார் இல்லை, லக்ஷ்மணன் வந்து மூர்ச்சையானதுக்கப்புறமா சஞ்சீவி மலை எடுத்துகிட்டு வருவார். அப்போ அவருக்கு அந்த மலையை எடுத்துகிட்டு வரும்போதே அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுவாராம், ஏன்னா அந்தளவுக்கு அந்த மலையில் வந்து அவ்வளோ மூலிகை குணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா அதுலேருந்து ஒரு செடி எடுத்து அவர் கொடுத்த உடனே அவர் வந்து மூர்ச்சையிலேருந்து விடுபட்டு எந்திரிப்பார் அப்படின்ற ஒரு கதை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஸ்டோரி தான் இந்த செட்டு. இது வந்து என்கிட்ட இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸில் சேர்த்த பொம்மைகள் தான் எல்லாமே, ஏன்னா நான் கல்யாணம் வந்ததுலேருந்து தான் பொம்மை வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் இருக்குது எங்களுக்கு, எப்போவுமே பொம்மை நவராத்திரி வழக்கம் இருக்குது, ஆனால் என்னோடய மாமியாரால் மட்டும் அவங்க தனியாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செய்ய முடியாது இல்லையா, அதனால் கல்யாணம் வந்ததுலேருந்து நான் வந்து நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம், பொம்மை வந்து வச்சிட்ருக்கோம். அதனால் இந்த ஒரு 10 இயர்ஸில் நான் வந்து வாங்கினது தான் எல்லாமே. அம்மா வந்து ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறப்போ அம்மா வீட்டிலேருந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து அப்போ கும்பேஸ்வரர் கோயில் இருக்கும் கும்பகோணத்தில், அங்கே தான் வந்து இந்த கொலுவெல்லாம் கொலு பொம்மைகள்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தசாவதாரமும் அஷ்டலக்ஷ்மி செட்டு அப்புறம் இன்னும் 2-3 பொம்மைகள்லாம் அம்மா வந்து எனக்கு கும்பேஸ்வரர் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறமா நம்ம வீட்டில் இந்த பாண்டூரங்கர் பார்த்துருப்பீங்க, அதுதான் நானாக ஃபஸ்ட்டு வாங்கின செட்டு. பூஜை வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. நிக்கிலோட கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தேன், அந்த யூனோ கேம் விளையாடணும் சொல்லிட்டு இருந்தா விளையாடிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட அக்கா ரெண்டு பேரும் வந்து வராங்க, ஸோ அவங்களுக்காக தாம்பூலம் எடுத்து வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அவங்க வந்த உடனே நான் உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து நவராத்திரியாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட மாமியாரோட அண்ணா பொண்ணு அவங்க வந்து இங்கே பூஜை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய மாமியாருக்கும் இந்த சாரி வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க, வீட்டுக்கு வந்திருந்தாங்க, சாரி வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் நெக்ஸ்ட் டே வ்ளாகில் கட்டியிருப்பேன், அதாவது இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன்ல, இதுக்கு அடுத்த நாள் வ்ளாகில் கட்டியிருப்பேன், இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தோடனே நான் வந்து சரண்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் வந்து ஒரு அக்காவையும் சரண்யா வந்து இன்னொரு அக்காவையும் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டு கொலுவும் பார்த்துட்டு அங்கேயும் தாம்பூலம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க கிளம்பின உடனே நான் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எக்ஸ்ட்ரா, அதனால் முருகன் வசல் ஸ்டோர் தான் வந்து வந்திருந்தேன். நவராத்திரி ஆரம்பித்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து கூச்சி வச்சுருந்தாங்க. சரண்யா வந்து எனக்கு இந்த ரவுண்டாக மல்டி கலரில் ஒரு பொட்டு நம்ம சின்ன வயசுலாம் வச்சுருப்பான், அந்த பொட்டு வேணும்னு சொன்னால் அதுவும் வாங்கிட்டு சரி ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன வாங்கலான்னு பார்த்தேன். கிழியும் வந்து நிறையா அந்த மாதிரி செட்டு செட்டாக குங்குமச்சிமிழை தட்டு மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி மேலே போய் பார்க்கலாம் என்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு மேலேயும் நான் வந்து போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் தான் எல்லாமே, பாஸ்கெட்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருந்தது. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி, இந்த கட்லரி ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு, ட்ரே மாதிரி சூப்பராக இருந்தது. இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு அப்படி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம். சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளிப்ஸு, ஏன்னா இங்கே நிறைய பொன் குழந்தைங்கலாம் வராங்க, ஒரு தடவை கொடுத்தா இன்னொரு தடவை அவங்க வரும்போதும் நம்ம வெறுமனை கையோடு அனுப்ப முடியாது, அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் வாங்கிட்டு போனேன். சரண்யா வீட்டுக்கு வந்தேன் சாந்து பொட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு, சாந்து பொட்டு வாங்கி கொடுக்க வந்தேன். டீ ஒன்று அடிச்சுட்டு போகலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து தக்ஷக்குட்டி ஃபேன்சி ட்ரெஸ்ல இருக்கான், எல்லா ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு தெய்வம் மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணணும். தக்ஷு வந்து முருகன், அவ வந்து கன்னிசாமியா டான்ஸ் ஆடுறான். என்ன பாட்டு என்ன டான்ஸ் என்ன ஸ்டெப்பு எதுவுமே சொல்லலை, ஒரு பொண்ணுதான் என் ஃப்ரெண்டு தான் சொல்லித்தர மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது. கூப்பிட்டுட்டியா தாம்பூலத்துக்கு அவளை? ஆமா இன்னைக்கு நீ இன்வைட் பண்ண சிவ
தானா? ஏய் முக்குந்தா, யாரோ நினைச்சேன். பேக்ல இருந்தா தான் இன்னும் நல்ல கை. சூப்பர். எல்லாரும் இங்க பாருங்க, சிறிசியா லக்ஷ்மி. அன்னைக்கு வந்து அவனை பார்த்துட்டு நான் கொஞ்சம் எமோஷனலாவே ஆயிட்டேன். எனக்கு வந்து அவனை குட்டி அந்த பால முருகர் மாதிரி அவன் சிரிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே முருகரே வந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சமத்தா அதெல்லாம் போட்டுட்டு அழகாக நின்றுட்டு இருந்தான். அங்கே வந்த எல்லா குழந்தைங்களுமே எல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான், பட் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ட்ரெஸ்ஸை வந்து ஹையர் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸாக்டாக நம்ம நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அது பார்க்குறப்போ நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா கடவுளும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அங்கே சரண்யாவோட ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து எடுத்து நடத்தி அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. வருஷா வருஷம் ஒரு ஒரு அம்பாள் அலங்காரம் பண்ணுறது ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரியே சூப்பராக வந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. தக்ஷக்குட்டி வந்து பேசி முடிச்சதுக்கப்புறமா மித்துனோட டான்ஸ் இருந்தது, பட் எனக்கு அங்கே சாங்ஸ் ஓடிட்டு இருந்ததுனால நான் இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் போடுறேன் பாருங்கள். இன்ஸ்டாலையும் நம்மளோட ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் பேஜ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து யூடியூப்பில் இருக்கிறத தாண்டி நம்ம இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து அங்கே ஷேர் பண்ணிப்போம். அண்டு நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுக்குறப்ப எங்களுக்கு இன்னும் அது ஹாப்பியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி எங்களுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. ஸோ அது நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு இந்த பாசிட்டிவிட்டி சப்போர்ட்டை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க டெய்லி. நான் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியலன்னா நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் முருகரை வந்து பார்த்தீங்கன்னா கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். இங்கே யார் வரான்னு பாருங்க. அந்த கையில் பண்ணணும் அந்த மாதிரி. அவரு தாத்தா கிட்ட காட்ட தான் வந்திருக்காரு. இங்க பாருங்க மாமா. என்னோட மாமன்னாருக்கு வந்து அவன் ரொம்ப செல்லம். ஸோ அதனால தாத்தா வரலையா வரலையான்னு கேட்டுட்டே இருந்தான். ஸோ அதனால வாடா நம்ம தாத்தா கிட்டேயே போய் காட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட முருகரை வந்து கடத்திட்டு வந்துட்டேன். ஸோ இந்த டே சிக்ஸ் பிளாக் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. இதே மாதிரி எல்லா பிளாக்ஸ்க்கும் எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான பிளாகில் வந்து நான் உங்களை நவராத்திரி பிளாகில் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த நவராத்திரி பிளாக் ரொம்ப எமோஷனலாக நம்ம முருகர் குட்டியோட வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம்.